எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்போ போல நிப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸ் பேச ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நிப்டி ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் நேத்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயம்னு பார்த்தோம்னா 19,832 மேல பாசிட்டிவ் ஓப்பனிங் அண்ட் 19,762 கீழே நெகட்டிவ் ஓப்பனிங் அப்படின்னு பேசியிருந்தோம். பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுக்கிற பட்சத்தில் மார்க்கெட் பொசிஷன் ஹோல்டர்களான, அதாவது பொசிஷன் செகண்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட்டுடைய டார்கெட்டான 19,922 நோக்கி நகர ஆரம்பிக்கும். இடையில 18,858 வந்து ஹடலா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பேசியிருந்தோம். இதுதான் நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண மேத்தமெட்டிக்கல் வேல்யூஸ். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நியூட்ரல் ஓப்பனிங், நிப்டி ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நியூட்ரல் ஓப்பனிங். அது காலையில ஃபர்ஸ்ட் 19,832 பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆகுதுட்டு டேக்கு மேல போக ட்ரை பண்ணிச்சு, முடியல. உடனே பிஎஸ் மறுபடியும் கீழே கொண்டு வந்தாங்க. நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி டே கீழே ஸ்டேபிளைஸ் ஆகிறதுக்கு பயங்கரமா போராடிச்சு, 19,762 கீழே, அதனால ஸ்டேபிளைஸ் ஆக முடியல. ஸோ பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி டேவையும் உடைக்க முடியல, நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி டேவையும் உடைக்க முடியல. அதுக்கப்புறம் அதோடைய ஃபைட் நீங்க பாத்தீங்கன்னா இன்ட்ராடே பையப்போக்கும் செல்பிலோக்குமானதா இருந்துச்சு. இன்ட்ராடேயோடைய இன்னைக்கு பையப்போ வேல்யூ 19,812 அண்ட் இன்ட்ராடேயோடைய செல்பிலோ வேலையும் 19,782 நம்ம காலையில கால்குலேட் பண்ணினது. ஸோ இந்த இன்ட்ராடே பையப்போக்கும் செல்பிலோக்கும் நிலையில ஒரு ஹாஃப் அன் அவர் போராடுச்சு. கடைசியா இன்ட்ராடே பையப்போவை கிராஸ் பண்ணி மார்க்கெட் டார்கெட் ஒன்னையும் அச்சீவ் பண்ணிச்சு, பொசிஷனல் ஹெட்லான 19,858 டச் பண்ணிச்சு. இதுதான் இன்னைக்கு பொசிஷனலாகவும் சரி இன்ட்ராடே வேல்யூலையும் நம்மளுக்கு நடந்த விஷயம். ஓகே, ஸோ ரெண்டுலையுமே பொசிஷனல் வேல்யூஸ்லையும் சரி இன்ட்ராடே வேல்யூஸ்லையும் சரி நம்மளுடைய வேல்யூஸ் மேத்தமெட்டிக்கல் வேல்யூஸ்க்குள்ள தான் மார்க்கெட் இருந்துகிட்டு இருந்துச்சு. இதுல முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நம்ம ஜூலை சீரீஸ் ஸ்டார்ட் ஆகும் பொழுதே, அதாவது ஜூலை சீரீஸ் ஃபர்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகும் பொழுதே, ஜூன் சீரீஸ் முடிஞ்சு அடுத்த வீக்கெண்ட்லேயே நம்ம என்ன பேசியிருந்தோம், ஜூலை பொசிஷன் லெவல்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அப்பவே நம்ம பேசியிருந்தோம் 3 செட் ஆஃப் புல் மார்க்கெட்ஸோடைய வேல்யூஸ் வரைக்கும் இன்னைக்கு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஜூலை சீரீஸ்ல. அட்லீஸ்ட் மினிமம் இது 2 செட் ஆஃப் புல் மார்க்கெட்ஸ் யார் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடும் அப்படிங்கிறத பேசியிருந்தோம். ஸோ செகண்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட்டையும் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஃபினிஷ் பண்ண ரேஞ்சஸ்ல நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்துருச்சு. இப்போ நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் செகண்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட்டை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இன்னொரு 20-30 பாயிண்ட்கள் தான் இருக்கு. ஸோ அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ மார்க்கெட்டோடைய இந்த க்ளோஸ் இருக்கு இல்லையா, இந்த 19,870 அப்படிங்கிற இந்த க்ளோஸ் இருக்கு இல்லையா, இது ரொம்பவுமே சுவாரஸ்யமான ஒரு க்ளோஸ். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்குமே நாளைக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்படின்னு எடுத்துட்டாலே அது தேர்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட்டோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம், செகண்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட் வந்து 19,922 செகண்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட் முடிஞ்சிருது. 19,922 செகண்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட் முடியுது. தேர்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட் எங்க தொடங்குதுன்னா 19,938 தேர்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட் தொடங்குது. இதை நம்ம பொசிஷனல் லெவல் ஜூலை பொசிஷனல் லெவல் மந்த் ஸ்டார்டிங்லயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸ்டேட் செட் ஆஃப் புல் மார்க்கெட் வந்து 19,938 ஸ்டார்ட் ஆகுது. தேர்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட் எங்க முடியுதுன்னா அது 20,388 முடியுது. தேர்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட் 20,388 முடியுது. பட் இன்னும் ஒரு ட்ரேடிங் டேன்னு பார்த்தா ஒரு 7 ட்ரேடிங் டே கூட இல்லை, கரெக்டாக சொன்னால் ஒரு 6 ட்ரேடிங் டே தான் இருக்குது மார்க்கெட்டு. அதுக்குள்ளே தேர்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட்டை முடிக்குமானா அது சந்தேகம் தான். பட் தேர்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட்டோடைய வேல்யூஸ் இதுதான் நம்ம ஜூலை பொசிஷன் லெவல்ஸ்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அதையே. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட் அப்படிங்கிறது 19,432 முடியுது. செகண்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட் அப்படிங்கிறது 19,922 முடியுது. தேர்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட் தொடங்குறது 19,938 தொடங்கி அண்டு 20,388 முடியுது. தேர்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட்டோடைய ஹடில் அப்படிங்கிறது 20,222 தேர்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட்டோடைய ஹடில், தேர்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட்டோடைய ஹடில். அதே மாதிரி செகண்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு 19,438 தொடங்கி 19,928 முடிஞ்சுது, 19,922 முடிஞ்சிருது. இப்போ ஆல்மோஸ்ட் செகண்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட்டோட எண்டில் இருக்கோம், நம்ம செகண்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட்டோட எண்டில் இருக்கும். பட் இந்த க்ளோஸ் வந்து ஒரு சுவாரஸ்யமான க்ளோஸ் அமைஞ்சிருக்கு. ஏன்னா நாளைக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறதே தேர்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட்ல தான் இருக்கு. தேர்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட் எப்போ கன்ஃபார்ம் ஆகும்னா கான்ஸ்டியூட்டிவ் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ், அதாவது நாளைக்கு 19,938 மேலேயே ஓப்பன் ஆகி 19,938 மேலேயே முடிஞ்சிருச்சுன்னா தேர்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட்டும் ஸ்டார்ட் ஆயிருது, தேர்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட்டும் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங்கிறதே தேர்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட்டில் தான் இருக்குது. பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது தேர்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குது. அது ரொம்ப முக்கியமான ஒரு வேல்யூ. ஏன்னா 19,938 நாளைக்கு ஓப்பன் ஆகி 19,938 மேலேயே நாளைக்கு மார்க்கெட் முடிஞ்சிருச்சுன்னா அஃபீஷியலாக நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் தேர்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட்டும் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, நெகட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது 19,862 இருக்குது.
செகண்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சாரி நெகட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது 19,862 இருக்கு. இந்த நெகட்டிவ் ஓப்பனிங் கிடச்சிச்சுன்னா மார்க்கெட் புல் மார்க்கெட் கரெக்ஷனுக்குள்ளே போயிடும். செகண்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட்டை முடிச்சுட்டு இதுக்கப்புறம் தேர்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட் இருக்காது, செகண்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட்டோட நான் முடிச்சுக்கிறேன், நான் கரெக்ஷனுக்குள்ளே போக போகிறேன் அப்படிங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், நான் நிஃப்டி போக போகிறேன் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம், அது எப்படி நம்மளுக்கு சொல்லணும்னா நாளைக்கு 19,862 கீழே ஓப்பன் ஆகி 19,862 கீழே முடிச்சிடும். அப்படி 19,862 கீழேயே ஓப்பன் ஆகி நாளைக்கு 19,862 கீழே அது முடிஞ்சிருச்சுன்னா நிஃப்டி நம்மகிட்ட என்ன சொல்லுதுன்னா, நான் தேர்ட் செட்டாக புல் மார்க்கெட் போல, நான் டயர்ட் ஆகிட்டேன், ரெண்டு செட்டாக புல் மார்க்கெட் ரன் முடிச்சிட்டேன், ஸோ நான் புல் மார்க்கெட் கரெக்ஷனுக்குள்ள போகிறேன்னு சொல்லுது. அப்போ புல் மார்க்கெட் கரெக்ஷன் நடந்துச்சுன்னா எது வரைக்கும் நடக்கும்னா செகண்ட் செட்டாக புல் மார்க்கெட் வேல்யூஸை ஃபுல்லாக எரேஸ் பண்ணும். அப்படின்னா நாளைக்கு நெகட்டிவ் ஓப்பனிங் கிடச்சிச்சுன்னா செகண்ட் செட்டாக புல் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு 19,432 இடையில ஹடில் வந்து 19,728 இது புல் மார்க்கெட்டுடைய கரெக்ஷன் ஏரியா. இப்போ தேர்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட் அதுக்கப்புறம் புல் மார்க்கெட் கரெக்ஷன் இந்த இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஸோ நாளைக்கு ரொம்பவுமே முக்கியமான எக்ஸ்பிரி, நாளைக்கு ரொம்பவுமே முக்கியமான நாள். 9:38 மேலே கான்ஸ்டியூட்டிவ் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா முன்னும் நான் ரேலியாக போகிறேன் அப்படின்னு மார்க்கெட் சொல்லுது. தேர்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட்டுக்குள்ள நம்ம போகிறோம். 19,862 கீழே கான்ஸ்டியூட்டிவ் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் கிடச்சிருச்சுன்னா 862 கீழே ஓப்பன் ஆகி 862 கீழேயே முடிஞ்சிருச்சுன்னா நான் இதோட ரேலியை முடிச்சுக்கிறேன், நான் கரெக்ஷன் போக போகிறேன் அப்படின்னு நம்மளுக்கு நிஃப்டி சொல்லுது. இது ரொம்ப முக்கியமான மேத்தமேட்டிக்கல் வேல்யூஸ், நாளைக்கு ரெண்டுமே முக்கியமான நாள், நாளைக்கு எக்ஸ்பீரியன் கூட. ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல். ஓகே, பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுக்குற பட்சத்தில் 962 பிஎஸ் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணி க்ளோஸு 9:38 மேலே இருக்காம இருக்க விடாம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதையும் ஞாபகம். பாசிட்டிவ் புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகணும்னா தேர்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகணும்னா 9:38 மேலே ஓப்பன் ஆகி 9:38 மேலேயே முடியணும். பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுக்குற பட்சத்தில் பியர்ஸ் என்ன பண்ணுவாங்களா, 962 மார்க்கெட்டை தடுத்து நிறுத்தி அந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணி 9:38 மேலேயே முடியாமல் கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் எடுப்பாங்க. ஸோ 962 நாளைக்கு இன்ட்ராடேல ஒரு முக்கியமான ஹடில், முக்கியமான இன்ட்ராடே ஹடலாக இருக்கும். ஸோ அதை ஞாபகம். இதை தாண்டி 9:38 மேலேயே ஓப்பன் ஆகி 9:38 மேலேயே மார்க்கெட் முடிஞ்சிருச்சுன்னா தேர்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி கரெக்ஷன் 19,862 கீழே நெகட்டிவ் ஓப்பனிங் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட்டை 19,828 புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணி 862 மேலே மார்க்கெட்டை கொண்டு போக முயற்சி பண்ணுவாங்க. நாளைக்கு 862 கீழேயே ஓப்பன் ஆகி 862 கீழேயே முடிஞ்சிருச்சுன்னா நாளைக்கு புல் மார்க்கெட் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆக போது நடத்தும். தேர்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட்டா இல்லை புல் மார்க்கெட் கரெக்ஷனாங்கிறது நாளைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடும், கான்ஸ்டியூட்டிவ் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்லேயே ஜூலை சீரிஸ் தொடங்குறதுக்கு முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ண வேல்யூஸ் தான். ஜூலை கொஸ்டின் லெவல்ஸ் வீடியோஸ் வேணா மறுபடியும் ஒரு தடவை நீங்கள் பார்க்குறதுனா இன்னும் கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகே, இதுதான் நிஃப்டியோடைய லெவல்ஸ். நிஃப்டியோடைய லெவல்ஸில் எல்லாரும் தரவா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நிஃப்டியோடைய ஓஏ என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். நிஃப்டியோடைய ஓஏ பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 19,750 வரைக்கும் கால் ஓஏ கவராக இருக்கு. 19,800 உடைய புட்டு வரைக்கும் 19,800 வரைக்கும் புட்டு ஓஏ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் 19,850 இல்லை 19,900 புட்டு ஓஏ பெரிய அளவில் இல்லை, கால் ஓஏ தான் பெரிய அளவில் இருக்கு. ஸோ செகண்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட்டோட ரேலியை முடிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய ஓஏ ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அதிகபட்சம் நாளைக்கு 8:28 அது வரைக்கும் தான் மார்க்கெட்டுடைய டவுன் பாசிபிள், சப்போஸ் நெகட்டிவ் ஓப்பனிங் கொடுத்தாலுமே. பட் செகண்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட் நாளைக்கு தொடங்குமானா அதுக்கான வாய்ப்புகள் வந்து, சாரி, தேர்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட் நாளைக்கு தொடங்குமானா அதோட வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. ஓஏ பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் செகண்ட் செட்டோட புல் மார்க்கெட்டோட மார்க்கெட்டை முடிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம். ஸோ நாளைக்கு 19,938 மேலே ஓப்பன் ஆனாலுமே க்ளோஸ் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிரமமான விஷயம். க்ளோஸ் ஆகிறதுக்கு உறக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஸோ நாளைக்கு தேர்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட்டை தடுத்து நிறுத்துறதுக்கான எல்லா வழியுமே பியர்ஸ் கையாளுவாங்க. ஓஏ பொறுத்த வரைக்கும் தேர்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஓகே, அதே நேரத்தில் இறங்குமானா பெருசாலாம் இறங்காது. அதிகபட்சம் செகண்ட் செட் ஆஃப் புல் கரெக்ஷனில் ஹடில் வரைக்கும் வேணால் மார்க்கெட்டை கீழே கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர நாளைக்கு கரெக்ஷன் நடந்தாலுமே பெரிய அளவில் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ தேர்ட் செட் ஆஃப் ஓஏ பொறுத்த வரைக்கும் தேர்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். நெகட்டிவ் ஓப்பனிங் கிடச்சிச்சுனாலுமே மார்க்கெட்டை 19,728 கீழே விடமாட்டாங்க. இதே ஓஏ காலையில் மெயின்டைன் ஆச்சுன்னா 8:28 பிரேக் பண்ணுறதே சிரமமான விஷயமாக தான் இருக்கும். ஸோ ஓஏ பொறுத்த வரைக்கும்
தேர்ட் செட்டாக புல் மார்க்கெட் தொடங்குறது கஷ்டம் அண்ட் கரெக்ஷனுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிஃப்டியோடைய ஓஐ வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா பேங்க் நிஃப்டி நம்ம ஒன்றும் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச வேல்யூ தான். இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் அது பைய போக்கு மேலே ஸ்டேபிள் ஆகி டார்கெட் ஒன் மறுபடியும் பைய போக்கு வந்து மறுபடியும் டார்கெட் ஒன் டார்கெட் டூ. ஸோ இன்ட்ராடே வேல்யூஸ் டார்கெட் ஒன் டார்கெட் டூக்குள்ளேயே தான் பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியோடைய க்ளோஸ் அப்படிங்கிறது 45,738. இந்த க்ளோஸ் அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இது ஆல்மோஸ்ட் ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் தான். நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே அது ஃப்ளாட் டு நெகட்டிவ் க்ளோஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அது ஃப்ளாட் டு நெகட்டிவ் க்ளோஸ், ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அது பாசிட்டிவான க்ளோஸ். ஸோ மேக்ஸிமம் பாசிட்டிவ் க்ளோஸ் அப்படிங்கிறதுனால பாசிட்டிவ் ஓப்பனிங்கும் அதே இடத்துல தான் இருக்குது. 45,732 தான் பாசிட்டிவ் ஓப்பனிங்கும். ஸோ நாளைக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைக்கிற பட்சத்தில் அதிகபட்சம் அந்த மறுபடியும் அந்த ஸ்விங்கோட ஹையர் 45,888 டச் பண்ணி அந்த ஸ்விங்கை மறுபடியும் க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை தான் பார்க்கும் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் க்ளோஸ் கிடச்சிருக்கு. பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைக்கிற பட்சத்தில் 45,888 மறுபடியும் அந்த ஸ்விங்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பார்க்கும். ஸோ ஆல்ரெடி நேற்றே ஒரு தடவை ஸ்விங்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கு, மறுபடியும் அந்த ஸ்விங்கோட ஹை வேல்யூவை அது டச் பண்ணும். பேங்க் நிஃப்டியில் நெக்ஸ்ட் புல் ஸ்விங் அப்படிங்கிறது 46,132 மேலே தான் தொடங்குது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, 46,132 மேலே தான் அடுத்த புல் ஸ்விங் அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டியில் தொடங்குது. நாளைக்கு நெகட்டிவ் ஓப்பனிங் கொடுக்குற பட்சத்தில் நெகட்டிவ் ஓப்பனிங் வந்து 45,662 நெகட்டிவ் ஓப்பனிங் கொடுக்குற பட்சத்தில் பேங்க் நிஃப்டி நெகட்டிவ் ஓப்பனிங் கொடுக்குற பட்சத்தில் ஸ்விங்கோடைய லோயர் என்றான 45,228 நோக்கி நகர ஆரம்பிக்கும். நெகட்டிவ் ஸ்விங் அப்படிங்கிறது 44,738 கீழே தான் நெகட்டிவ் ஸ்விங். இப்போ என்டையராக மார்க்கெட்டு வந்து புல் ஸ்விங்குள்ள தான் இருந்துகிட்டு இருக்கு. 45,228 45,888 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புல் ஸ்விங்குள்ள தான் பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பாசிட்டிவ் ஓப்பனிங்னா மறுபடியும் அந்த ஸ்விங்கோட அப்பர் ரெண்டையும், நெகட்டிவ் ஓப்பனிங்னா ஸ்விங்கோட லோயர் ரெண்டுக்கு நோக்கியும் அது நகர ஆரம்பிக்கும். அடுத்த புல் ஸ்விங் அப்படிங்கிறது 46,132 மேலே தான் பாசிபிள். பேங்க் நிஃப்டியோடைய ஓஐ அப்சார்வ் பண்ணி நம்ம பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால் வாய்ப்பு இல்லை. பேங்க் நிஃப்டி புது ஸ்விங்கை பாசிட்டிவ் ஸ்விங் தொடங்குறதுக்கெல்லாம் சுத்தமாக வாய்ப்பு இல்லை. நாளைக்கு 46,132 மேலே போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதிகபட்சம் பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடச்சதுனாலுமே ஒரு 100 பாயிண்ட் ரேலி அந்த இருக்கிற எக்ஸிட்டி ஸ்விங்கை டச் பண்ணிவிட்டு அங்கிருந்து மறுபடியும் கரெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் பேங்க் நிஃப்டியோடைய ஓஐயில் அதிகமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 45,700 கால் ஓஐ தான் இன்னுமே ஸ்டாண்டர்டாக அதிகமாக இருக்குது. அண்ட் 45,500 வரைக்குமே கால் ஓஐ கவர் ஆகிருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் பாசிட்டிவ் ஓப்பனிங் நடந்து சைட்வேஸ் மார்க்கெட்லேருந்து ஸ்விங்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அமைதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஒரு கிரிட்டிக்கலான இடத்துல நாளைக்கு இருக்குது. நாளைக்கு எக்ஸ்பிரிங்கிறது கூட ஆடட் திங்கு. ஸோ நாளைக்கு லெவல்ஸு வேல்யூஸ் எல்லாம் தரவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்குமே நம்ம ஜூலை மந்தோடைய ஸ்டார்டிங்கில் என்ன பேசியிருந்தோமோ, ஜூலை சீரீஸ் பொசிஷன் லெவல்ஸில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோமோ, இப்போ வரைக்குமே அது அப்படி தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தேர்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட் தொடங்குதா இல்லையாங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை நம்ம நாளைக்கு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். மறுபடியும் நாளைக்கு காலையில் இன்ட்ராடே லெவல்ஸோட டிஸ்கார்டில் நம்ம மீட் பண்ணுவோம். அண்ட் ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ரிப்போர்ட்லையும் ஈவினிங் போஸ்டர் மார்க்கெட் ரிப்போர்ட்லையும் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் கைஸ்.